Welcome to Headlight Cricket. Ready? Jodi or related to the logo over there. Mughal Pandit, let's see the seal in the year and day. Number of main don't let's see the seal in the year and day. மீண்டும் ஒரு அற்புதமான பந்து இம்முறையும் மிகச் சிறப்பாக அதனை அடித்து இரண்டாக மாற்றி இருக்கிறார் முஜி அவர்கள். இம்முறை சிறப்பாக கணித்து வீசப்பட்ட பந்து டாட் பாலாக மாறியிருக்கிறது. அற்புதமான பந்து, ஓடி எடுக்க வேண்டிய கட்டாயம். இரண்டாவது ரன்னிற்கான முயற்சி, இரண்டு ரன்கள் ஓடி எடுக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். அற்புதமாக அடிக்கப்பட்ட பந்து நேராக ஆறாக மாறி இருக்கிறது. வாழ்த்துக்கள் முஜி அவர்களுக்கு. இந்த ஓவரின் இறுதி பந்து மிகச் சிறப்பாக வீசப்பட்ட பந்து அகலப்பந்தாக மாறி இருக்கிறது. இறுதி பந்து மீண்டும் இம்முறை லெக் திசையிலிருந்து ஒரு இரண்டை பெற்றுக் கொடுத்து இந்த ஓவரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இரண்டு ஓவர்கள் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. நேர்குறையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரன் ஓடி எடுக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமாக பந்தினை வீசி முஜி அவர்களின் விக்கெட்டை வீழ்த்த காரணமாக இருந்திருக்கிறார் மணி அவர்கள். அற்புதமாக வீசப்பட்ட பந்து மீண்டும் ஒரு டாட் பால். மிகச் சிறப்பாக வீசப்பட்ட பந்து மீண்டும் ஒரு டாட் பால். மேற்குறையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். மிகச் சிறப்பாக ஓடி எடுக்கப்பட்ட ஒரு ரன். மேற்குறையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரன் பெறப்பட்டதன் மூலம் மூன்று ஓவர்கள் முடிவில் அணியின் எண்ணிக்கை 24. முதல் பந்து ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். சிக்ஸ் ரன் இருக்குமா? ஒரு சிங்கிள், ஒரு சிறப்பான பந்து வீச்சு, ஒரு டாட் பால். இந்த முறை ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். லட்சிய திசையில் இருந்து ஒரு ரன் மட்டும். இந்த முறை ஆசை திசையில் ஒரு விக்கெட். சதீஷ் அவர்கள் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். 69 கிலோமீட்டர் ஆயத்தில் அந்த பந்து, ஒரு டாட் பால். இந்த முறை ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். மீண்டும் ஒரு டாட் பால். 4 முடியில் அணியிலிருந்து 26, 3 விக்கெட் இழப்பிற்கு. ஒரு கேட்சிற்கான முயற்சி, விக்கெட். சூர்யா அவர்கள் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். ஓம் பிரசாத் அவர்களிடமிருந்து ஒரு சிறந்த கேட்ச். ஒரு சிறப்பான பந்து வீச்சு, ஒரு டாட் பால். மேற்கூரையில் பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். ஒரு கேட்சிற்கான முயற்சி, தயால் அவர்களாவே தடுக்கப்பட்டுள்ளது. தயால் அவர்கள் போல் முறையில் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். ஒரு சிறப்பான பந்து வீச்சு, ஒரு டாட் பால். மெய்டன் பிளஸ் 2 விக்கெட்ஸ் இந்த ஓவர். ஒரு சிறப்பான பந்து வீச்சு,
சிறந்த கேட்ச் பவன் சுதாவிடம் இருந்து. பிரபு அவர்கள் தனது விக்கெட்டை இழந்து வெளியேறுகிறார். பவன் சுதாவிடம் வேற லெவல் கேட்ச். இந்த முறை லெக் சைட் திசையில் இருந்து இரண்டு ரன்கள். ஒரு பேட் பால். இந்த முறை ஆஃப் சைட் திசையில் இருந்து இரண்டு ரன்கள். ஆறாவது கடைசி இரண்டு பந்துகள். ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஒரு டாட் பால். மேற்கொள்ள பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். நாட் அவுட். ஒரு ரன். ஆறு ஓவர் முடிவில் அணியணிக்க 31. 6 விக்கெட் இழப்பிற்கு கடைசி இரண்டு ஓவர்கள். விக்ரமாவின் முதல் பந்து ஆஃப் சைட் திசையில் இருந்து இரண்டு. ராக்ஸ்டார் இணையர் ஆல் அவுட். 33 ரன்களுக்கு ஆல் அவுட். 34 டார்கெட். முதல் பந்து ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஒரு டாட் பால். இந்த முறை ஓடி இருக்கின்ற கட்டாயம். ஒரு ரன் மட்டும். மீண்டும் ஒரு டாட் பால். சிறப்பான பந்து வீச்சு முஜியாவிடமிருந்து. நாட் அவுட். ஒரு டாட் பால். கடைசி இரண்டு பந்துகள். ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். முதல் ஓவரின் கடைசி பந்து. கால் டாட் பால். ஒரு அகலப்பந்து. ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். இந்த முறை ஆப்ஷன் திசையில் இருந்து இரண்டு. பவன் சூரிய அவர்கள் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். இந்த முறை செய்திகள் ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு டாட் பால். நான்கு இரண்டாவது ஓவரின் கடைசி இரண்டு பந்துகள். விக்ரம் அவர்களும் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார். நான்கு ரன்களுக்கு பதானினர் மூன்று விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். இந்த முறை ஆசை திசையில் இரண்டு. இரண்டு ஓவர் முடிவில் அணிநீக்கி 6. 3 விக்கெட் இழப்பிற்கு ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஒரு டாட் பால். இந்த முறை லெக் சைட் திசையில் இருந்து இரண்டு. இந்த முறை மீண்டும் லெக் சைட் திசையில் இருந்து இரண்டு. ஓடி இருக்கின்ற கட்டாயம். ஒரு டாட் பால். ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஒரு டாட் பால். மூன்றாவது ஓவரின் கடைசி பந்து. இந்த முறை லெக் சைட் திசையில் இருந்து இரண்டு. மூன்று ஓவர் முடிவில் அணியணிக்கு 12. 3 விக்கெட் இழப்பிற்கு இந்த முறை லெக் சைட் திசையில் இருந்து இரண்டு. ஒரு சிறப்பான பந்து வீச்சு. ஒரு டாட் பால். ஒரு இரண்டு. மேற்கொள்ள பட்டு ஓடி இருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு ரன் மட்டும். நான்காவது கடைசி இரண்டு பந்துகள். ஒரு சிறந்த பந்து வீச்சு. ஒரு டாட் பால். நான்காவது கடைசி பந்து. ஒரு சிறப்பான பந்து வீச்சு. லெக்ஸி திசையில் இரண்டு. நான்காவது முடிவில் அணியணிக்கு 19. 3 விக்கெட் எடுப்பிற்கு 24 பந்துகளில் 15 ரன்கள் தேவை. ஒரு அகலப்பந்து. மீண்டும் ஒரு அகலப்பந்து. இந்த முறை லெக்ஸி திசையில் இருந்து இரண்டு. இந்த முறை ஆப்சைட் திசையில் இரண்டு. 9 ரன்கள் தேவை பதானி வெற்றி பெற. இந்த முறை சைட் திசையில் ஒரு 6.
இந்த முறை லெக்ஸி திசையில் இருந்து ஸ்கோர்ஸ் லெவல் கட்டாயம் ஒரு ரன் மட்டும். ஃபதா அணியினர் இந்த டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிருக்காங்க. ராக்ஸ்டார் அணி செகண்ட் பிளேஸ், ஆர்கே பிளஸ் அணி தேர்ட் பிளேஸ். வாழ்த்துக்கள்.